ஆடிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். தேங்காய், பாவக்காய், மல்லித்தலை, இஞ்சி, பூண்டு, அதாவது கேப்சிகம், லெமன் எல்லாமே பண்ணிக்கலாம். அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, கருவேப்பிலை கட் பண்றது, சி வாட்டர்ல இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு டிப் பண்ணிட்டீங்கனாலே போதும். நான்வெஜ் பிரியர்களுக்கு கொத்துக்கறிக்கு இந்த இந்த பிளேட போட்டுட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு, மைதா மாவு, ஆட்டா மாவு, ராகி மாவு, கம்பு மாவு, கையிலேயே ஒட்டல சூப்பரா வந்துருச்சு. இங்க பாருங்க ரொம்ப ஈஸி. இப்ப ஏன்னா நிறைய பேர் நம்ம இந்த டைத்துல வந்து பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்குக்கு நல்லா பவுன்ஸ் ஆகுது, எதுவுமே ஆகல, எந்த கிராக்கு டென்ட்டும் எதுவுமே ஆகல. பிசினஸ் பீப்புள், காலையில வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு குரல் 360. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் வந்து ஒரு குயின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு. இது கிச்சனில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கே குயினாக மாறக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ் தான். அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எங்கே வந்திருக்கோம்னா திருச்சிக்கு தான் வந்திருக்கோம். திருச்சியில் கருமண்டபங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஸ்மார்ட் அசோசியேஷன் ஆர்ட் ஸ்மார்ட் அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு புது ப்ராடக்ட்டை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். ஓகேண்ணா, இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனில் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் சார், வெஜிடபிள் சாப்பர். இது ரொம்ப குயிக்காக கட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் டெமோ கொடுத்துட்றேன். இது நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர்பை பார்த்தீங்கன்னா விவி தேட்டர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 kilometers தான் இருக்குது. இதே மாதிரி கோயம்புத்தூரில் வேணுங்கிற கஸ்டமருக்கும் கோயம்புத்தூரில் இருக்குது. ஹோப்ஸில் வந்து ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு நேர் ஆப்போசிட் ராமானுஜ நகரில் தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கேயும் போய் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆஃபீஸ் இருக்கான்னு கூட கோயம்புத்தூரில் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ஆஃபீஸில் போய் வாங்கினீங்கனாலும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. பொரியலுக்கு, சாம்பாருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெஜிடபிள் சாப்பர் சார். வெஜிடபிள் இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் பிளேட்ஸ் வந்துரும். இதுல நம்ம வெங்காயத்தை உள்ள போட்டுட்டோம், இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுல 1, 2, 3 தான் என்ன போறோம், 2 seconds தான். 1, 2, 3, 4 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சாம்பாருக்கு போட்டுக்கலாம். கட் பண்ணி இது, ஆமா அவ்வளவுதான். இப்போ நீங்க பொரியலுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 2 seconds தான், அவ்வளவுதான் சார். இது அப்படியே பொரியல் பொடி பொடியாது. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு, முட்டை பரோட்டா இதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான் சார். இதில் வேலையே முடிஞ்சு, ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. ரியலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து இந்த மெட்டுக்கு வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே, ரொம்ப எக்ஸலண்ட்டு ப்ராடக்ட்டு. நம்ம இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதோடது. இந்த பவுல் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிலிக் பவுலு. ஓகே, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டால் கூட உடையாது. ஃபுட் கிரேடு குவாலிட்டி, வெர்ஜின் மெட்டீரியலில் பண்ணக்கூடியது. வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாட்டரில் இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு டிப் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஜஸ்ட் அவ்வளோதான். மக்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறது, அதாவது ஒரு ப்ராடக்ட்டை விட அது வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஓகே ஓகே, ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு பிளேடை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரட்டை வந்து தோல் சிவாம தான் போடுறேன் நான். ஓகே, உங்கள் வீட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ இவ்வளோ பெரிய கேரட்டை எவ்வளோ சீக்கிரமாக கட் பண்ணி கொடுக்குதுங்கிறது மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், இதில் உள்ளே போட்டுட்டோம். கேரட்டை போட்டுட்டு ஜஸ்ட் இதை மூடிட்டீங்கன்னா போதும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பெரியலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வெஜிடபிள்ஸ் வந்து பச்சையாக கேரட் சாப்பிட்றவங்களுக்கு சாலட் பண்ணுறதுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், கேரட்டுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும், நம்ம டயட்டில் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல். கேரட் எப்படி கட் பண்ணி கொடுச்சோ அதே மாதிரி தான் இந்த பீட்ரூட்டும் ரொம்ப சூப்பராக கட் பண்ணிவிடும். நான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி குவான்டிட்டி போட்டுங்க. இந்த பவுலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதி குவான்டிட்டி போட்டிங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் சார். நிறைய போட வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 seconds எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியும் கட் பண்ணுறத. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் யூஸபுளாக இருக்கும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புளிலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும், பக்காவானது. பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டக்கு 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 டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் ஒரு 2 seconds தான் சார் ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு. ஓகே, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கட் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு நீங்கள் என்னென்ன இது செய்கிறீங்களோ அதே மாதிரி இதில் வந்து வாழைப்பூ வடைக்கு வந்து வாழைப்பூவுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸலண்ட்டாக பண்ணிக்கலாம். இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான்
உங்களுக்கு வந்து ஒரு காளான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இவர் வந்து காளான் கட் பண்ணி காட்டதே இல்லை. ஆமாம், சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதுக்காக இவர் வந்து காளான் கட் பண்ண போகிறாங்க. பாருங்க, இது வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து காளான் கட் பண்ணி வேணும் அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காரு. அவருக்கோசரம் தான் மெயினாக அவர் வந்து ஆக்சுவலி இந்த ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டாரு. அவ்வளோதான் சார், ரியலி ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் நினச்சதை விட ஒரு ரெண்டு தான் அழுத்தினேன் நான். ரொம்ப சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் கை வச்சுலாம் இதை வந்து கட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கணும் பிரியாணிக்கு. சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு காளானு, எக்ஸாக்டாக இருக்குது, இல்லை செம்மையாக இருக்குது. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து அவரைக்காய் கட் பண்ணி காமிச்சிடறேன் சார். ஓகே, ஏன்னா காய் வந்து கட் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவரைக்காயை பொறுத்தவரையிலும் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெறும் காம்போ மட்டும் எடுத்துருங்க சார். ஓகே ஓகே, எடுத்துட்டிங்கன்னா போதும், அப்படியே போட்டுங்க. வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக பண்ணிக்கங்க. ஓகே, அவரைக்காயெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கலாம். சும்மா இந்த இதை மட்டும் இந்த நார் மட்டும் எடுத்துருங்க சார், அவரைக்காயில் உள்ள நார் மட்டும் எடுத்துட்டு அப்படியே போட்டுங்க. நான் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, வீட்டில் பண்ணும்போது நீங்கள் வந்து இதில் ஒரு ஹாஃப் குவான்டிட்டி போட்டுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவரைக்காய் நீங்கள் வந்து முத்துனது வாங்கினாலும் சரி பிஞ்சு வாங்கினாலும் இந்த காம்பு மட்டும் எடுத்துருங்க. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்படி அவரைக்காய் எடுத்து அவரைக்காய் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை மூடிட்டு ஜஸ்ட் அவ்வளோதான், அவரைக்காய் க்ளோஸ் பண்ணிட்டோம். அவரைக்காய் வந்து நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம் சார். அவ்வளோதான், அவ்வளோக்கா பொரியல். இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். டீ இப்போ அவரைக்காய் கட் பண்ணி கொடுத்துருச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவரைக்காய் வந்து சூப்பராக கட் பண்ணி வந்துருச்சு. அவ்வளோக்கா வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கு பீட் பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள், முழு பச்சை மிளகாயை அப்படியே உள்ளே போட்டிருக்கேன் நான், ரெண்டாக கூட உடச்சி போட்டுங்க வேணாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாக தான் குவான்டிட்டி போட்டிருக்கேன், அப்படியே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதே மாதிரி தான் பழுத்த மிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம். நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி பண்ணுறாங்க இல்லைங்களா சார், நான்வெஜ் பிரியர்களுக்கு கொத்துக்கறிக்கு இந்த இந்த பிளேடை போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்துக்கறி பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரொம்ப இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம கிச்சனில் வந்து ரொம்ப தேவையான ஒன்று இது. இப்போ நம்ம வந்து அடுத்ததான் வந்து உங்களுக்கு மாதிரி கோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கோஸ் கட் பண்ணுறது ரொம்ப இப்போ சிரமம் தான் கண்டிப்பாக. இந்த கோஸை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சார், கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போட்டுருங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் கோஸ் சூப்பராக கட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு, அருமையாக உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான் சார், கோஸ் ரெடி. இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நமக்கு சின்னதாக வேணும்னா கூட சின்னதாக ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள். ஓ, முடிஞ்சு, வேலையே முடிஞ்சு, கோஸோடது முடிஞ்சு, ரொம்ப சூப்பராக வந்துடும். பொரியலுக்கு ரியலி சொல்கிறேன், கோஸ் பொரியலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கொட்டும்போதே தெரியும் ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்துடும் இதில் கோஸ் பொரியலுக்கு. ஓகே, ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய காய்கறிஸ் கட் பண்ணிக்கலாம் சார், எல்லா காய்கறியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து இருக்காங்க பாருங்க, தேங்காய், பாவக்காய், மல்லித்தலை, இஞ்சி, பூண்டு, அதாவது கேப்சிகம், லெமனு எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் இல்லாத காய்கறி கூட அவங்க பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார், இது வந்து நான் வீடியோவில் வந்து ஃபுல் காய்கறியில் வந்து காட்ட முடியாது. அதே மாதிரி இந்த வீடியோவை தயவு செஞ்சு நான் சென்டரில் சொல்கிறேன், ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறது புரியும். உங்களுக்கு வந்து நிறைய டவுட் தெரியும், இதில் அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படிங்கிறது நிறைய, இது அப்படி யூஸ் பண்ணலாமான்னு, அது எல்லாமே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் அது உங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், கோச்சிக்காமல் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ஹார்டாக இருக்க இஞ்சியை கூட நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன், ஏன்னா ரியலி ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இது, மிஸ் பண்ணாமல் ரொம்ப நல்லாவும் இருக்கும் வேணுங்கிறவங்களுக்கு. எவ்வளோ லேடிஸுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டேஜ் லேடிஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப முடியல, கை வலிக்குது, காய் கட் பண்ண முடியலன்னா சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் கூட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இது. ஓகே, இப்போ பாருங்கள் இவ்வளோ ஹார்டாக இருக்க இஞ்சி நான் வந்து தோல் சீவாமல் தான் போட்டிருக்கேன். வீட்டில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நான் இதை ஒரு சின்ன ஒரு டெமோவுக்கு தான் போடுறேன், இது நேச்சுரல் டெமோ தான் எல்லாமே. இதில் நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் வாங்கின மாதிரி வருமா, நான் வாங்கின மாதிரி வராதான்னு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, எல்லாமே இதில் வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த இஞ்சி நான் உங்களுக்கு இஞ்சியை காமிச்சிடறேன் மறுபடி, இவ்வளோ இஞ்சி போட்டிருக்கேன் நான். ஓகே, இஞ்சி எல்லாமே வந்து இது உள்ளே போட்டிருங்க, இதை உள்ளே போட்டுட்டு திரும்ப நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது உள்ள கீழே அந்த இஞ்சி எல்லாம் போட்டுருங்க. சரி, போட்டுட்டு அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இஞ்சி போடும்போது மட்டும் இந்த கீழே இந்த பவுலை பிடிச்சிக்கோங்க. ஓகே ஓகே, ரொம்ப நைஸாக பண்ணி கொடுத்துரும் சார் இது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி டீக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், அதே மாதிரி பிரியாணிக்கு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிரியாணி, இஞ்சி டீ,
அதே மாதிரி இஞ்சிக்கு என்னென்ன உங்களுக்கு தேவையோ அவ்வளவும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில். ஆமாம், அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதேமாதிரி பிரியாணி பண்ணோம், வெஜிடபிள் பிரியாணி பண்ணோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டுட்டோம். இஞ்சிக்கு அப்புறம் வந்து நம்ம மக்கள் கேட்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் வந்து பூண்டு கேட்பாங்க. ஓகே, பூண்டு வந்து ரொம்ப சூப்பராக நான் இது பூண்டும் வச்சிருக்கிறேன் நான். இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பூண்டு தோசை, வெங்காய தோசை, ஆனியன் தோசை இது வந்து இப்போ சீசன் டைம் வந்து வெங்காய வெயில் காலத்தில் வந்து வெங்காய வடகம் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் இதில் வந்து கிலோ கணக்கில் வெங்காயம் கூட அரைச்சிக்கலாம், எவ்வளோ வேணாலும் அரைச்சிக்கலாம். பூண்டுலாம் சும்மா சூப்பராக நசிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. அவ்வளோதான் சார், பூண்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், சூப்பராக பூண்டு வந்து ரெடி ஆயிருச்சு. ம் ம் பாருங்க, அருமையாக இருக்கு. பூண்டு வந்து நல்லா பக்காவாக வந்துருச்சு. இதில் பூண்டு வந்து ரியலாக இதில் பூண்டோட இது வந்து எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. ஓகே, அந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கு, பக்காவாக இருக்குது சார். ஓகேண்ணா, இப்போ வந்து இஞ்சி வந்து அப்படியே தோலோட போட்டிங்க. ஆமாம், பிரியாணிக்கு வந்து உரிச்சு தானே போடுவாங்க? அதான் இது நான் ஒரு டெமோக்கு தான் காட்டுறேன், வீடியோவில் காட்டுறதுக்கு தான். ஓகே, அது உரிச்சு போட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆக்சுவலி வந்து தோலை சீவிட்டு தான் போடணும் சார் இஞ்சியை. இது ஒரு டெமோனால இந்த மாதிரி காட்டுறேன். பேஸ்ட் பதத்துக்கும் கொண்டு வந்து பேஸ்ட் பதத்துக்கும் கொண்டு வரலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும். மேக்ஸிமம் இதுவே போதும் சார், இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேங்காய். பெரிய பிரச்சனை வந்து ரொம்ப தேங்காய் வந்து துருவலுக்கு நிறைய பேர் கேட்பாங்க சார். இந்த மாதிரி சில்லு சில்லாக பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே உள்ள போட்டுருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து பாயசத்துக்கு தேங்காய் துருவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொரியலுக்கு வச்சு வேலை முடிஞ்சு இது வந்து பீஸ் பீஸாக பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. தேங்காய் துருவல் வந்து துருவல் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருக்கும் இதில். ஓகே, ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பீஸ் பண்ணி பண்ணி கொடுத்துரும் நமக்கு இதில். ஓகே, உடனே ஒரு செகண்டில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஓகே ஓகே ஓகே, நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பாயசம் பொங்கலுக்கு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கையில் கட் நீங்கள் கையில் கட் பண்ணுங்கிற அவசியமே தேவையில்லை. இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் சார். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம கீரை கூட கட் பண்ணிக்கலாம் சார். அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, இப்போ இதே மாதிரி தான் கீரைகளும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. நல்லா பொடிசாக உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். கொஞ்சம் காஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். ஓகேண்ணா, சூப்பராக இருக்கும். அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, கருவேப்பிலை கட் பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா புதினா கட் பண்ணுறது, இங்கே பாருங்க மல்லித்தலையெல்லாம் அப்படியே கட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே ஓகே, எல்லாமே எல்லாத்துக்கும் போடுறாங்க, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே கட் பண்ணி கொடுத்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸ் பீப்புள், காலையில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். டக்கு டக்குன்னு எல்லா வேலையுமே முடிச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் அது வீட்டில் இருக்கிற லேடிஸ் மட்டும்தான் இல்லை, அந்த பேச்சுலர்ஸ்க்கும் பெரிய யூஸ். கண்டிப்பாக சார், பேச்சுலர்ஸ்க்கும் நல்ல யூஸ். காய்கறி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக, ஏன்னா இந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, இந்த வெஜிடபிள் சாப்பர் இருந்துச்சுன்னா, நீங்கள் வெளியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியே சாப்பிட வேணாம். இந்த சாப்பர் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா வீட்டில் கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி, கிச்சனில் வந்து ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சின்ன வடைக்கடை வச்சிருக்கோங்க, சம்சா கடை வச்சிருக்கோம். அடுத்து அதான் நான் கேட்கலான் இருந்தேன். கண்டிப்பாக சார், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் பர்பஸ்க்கு மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. கமர்ஷியலாக இதை கமர்ஷியல் சின்ன சின்ன கடைகளுக்கும் யூஸ் பண்ணலாம் சார். சின்ன வடைக்கடை வச்சிருக்கோங்க, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வாழப்பு உடைக்கலாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு, கேரட் கட் பண்ணுறதுக்கு, வாழப்பு கடைகளுக்கு இந்த மாதிரி வடைக்கடை, பெரிய பெரிய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வெரைட்டி ரைஸ் பண்ணுறாங்க, வெரைட்டி ரைஸ் பண்ணுறாங்க, பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம் சார், ரொம்ப ஈஸியாக முடிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிளேடுன்னு சொல்லுவாங்க சார். இந்த மாடலை பொறுத்தவரை டபுள் பிளேடு மாடலு. சரி, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது ஒரு மாடல் வந்து சிங்கிள் பிளேடு மாடலுங்க சார். ஓகே, இது சேம் திங் தான், ரெண்டு ஒன்று தான். இதில் சிங்கிள் பிளேடு வரும், இதில் டபுள் பிளேடு வரும். ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் வித்தியாசம் கிடையாது. இதில் டபுள் பிளேடு போட போகிறோம், இதில் சிங்கிள் பிளேடு போட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். இதில் கொஞ்சம் டைம் குயிக்காக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் குயிக்காக குயிக்குன்னா ரொம்பலாம் கிடையாது சார். இது 2-3 செகண்ட்னா, இது வந்து 3 செகண்ட் இதுன்னா ஒரு 3 செகண்ட்ல முடிக்கும், அவ்வளவுதான். ரொம்பலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குலாம் வேலையே கிடையாது. ஒரு ரொம்ப கம்மியான டைத்துல எல்லாமே கட் பண்ணி கொடுத்தோம், ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சூப்பரா பண்ணிக்கலாம் சார். ஓகேண்ணா ஓகேண்ணா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டர் தான். ஆமாம், இது வந்து மோட்டர் தான், மேலே ப்ரெஸ் பண்ணணும் சார். இந்த மாடல் ஆல்ஃபாங்கிற மாடலுக்கு இங்கே வந்து கீழே பிடிச்சலாம் நீங்கள் தூக்க வேண்டாம், மேலே கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே சுற்றும். ஓகே சரிங்களா, இந்த மாடலை பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா மேலே போட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் பட்டன் கொடுத்துருக்கோம், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பாயசத்துக்கு முந்திரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதாம் பருப்புலாம் நம்ம அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அது நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. பாதாம் பருப்புலாம் அப்படியே நீங்கள் இதில் போட்டுக்கலாம் சார், ஜஸ்ட் அவ்வளோதான். பாதாம் பருப்புலாம் இதில் போட்டுருங்க, அள்ளி உள்ளே போட்டுட்டிங்கன்னா போதும். பாதாம் பருப்பு, முந்திரி, எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாயசத்துக்கு போடுறதுக்கு எந்த யூசேஜாக இருந்தாலும் சரி, இதை மூடிட்டிங்கன்னா போதும். ஒரு 2 செகண்ட் விட்டுட்டிங்கன்னா அதுவே கட் பண்ணிக்கலாம் தான். ஓகே, பொடி பொடியாக பாதாம் மில்க்கு, இப்போ ஏன்னா நிறைய பேர் இந்த நம்ம இந்த டயத்தில் வந்து பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்கு,
எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பொடியாக கட் பண்ணி கொடுத்துரும், கை வச்சுலாம் நீங்கள் கட் பண்ணுங்கிற அவசியமே தேவையில்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன பேக்கரிக்கு, ஹோட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேடு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய் கட் பண்ணுறது எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீல் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, மைதா மாவு, ஆட்டா மாவு, ராகி மாவு, கம்பு மாவு எல்லாமே இதில் வந்து பிணைஞ்சிக்கலாம் சார். இதில் இதில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், கோதுமை வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உங்களுக்கு உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப ஒரு பாதி கண்டெய்னர் போடுங்க சார். ஓகே, ரொம்ப சூப்பராக இதில் வந்து கோதுமை பிணைஞ்சு கொடுத்துரும். வீட்டில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன ஃபேமிலி அவங்க எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கோதுமை போட்டுட்டோம், லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சின்னதாக உப்பு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் கஸ்டமருக்கு, ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லு. ஃபஸ்ட்டு வந்து கோதுமை போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாதீங்க, ஒரு ரவுண்டு சும்மா விடுங்க. அதுவே ஈவனாக பிணைஞ்சு கொடுத்துருங்க சார். நம்ம கையில் பிணையும் போது பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு டைம் ஏறி இருக்கும், கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக பிணைஞ்சு கொடுத்துரும். அதுக்கப்புறமா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப ஒரு ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி மட்டும் செஞ்சிங்கன்னா அதுவே பிணைஞ்சு கொடுத்துரும். முதல் டைம் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிங்க, ரெண்டாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு ஆயில் போட்டுட்டிங்கன்னா ஒட்டாமல் வருங்க சார். இப்போ ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டோம், ஆயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் அதுவே பிசைஞ்சு கொடுத்துரும். இப்போ இன்னமேட்டு கோதுமாவும் ரெடி ஆயிடும் சார் உங்களுக்கு 2 செகண்டில். சூப்பர், அவ்வளோதான். உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து கோதுமை இப்போ கையில் பிணைஞ்சிங்கன்னா ஒரு இடத்துல உப்பு ஏறி இருக்கும், கம்மியாக இருக்கும். இது மாதிரி இல்லாமல் இங்கே பாருங்க, கரெக்டாக முடிஞ்சிருச்சு எல்லாமே. கொஞ்சோண்டு திரும்ப லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம், ஒட்டாமல் இப்போ சூப்பராக பிணைஞ்சு கொடுத்துரும் பாருங்க உங்களுக்கு. ஓகே ஓகே, எப்படி அதுவே ஒரு கோதுமை பதையிறதுக்கு ஒரு 10 நிமிஷம். இப்போ போட்டது வந்து 150 கிராம் கோதுமை சார். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் இதே நீங்கள் கையில் பிணைஞ்சா ஒரு 3 டைத்தில் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் 1 கிலோ மாவை டக்கு 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 டக்குன்னு வேலை முடிச்சிடலாம். கையிலேயே ஒட்டில் சூப்பராக வந்துருச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக கோதுமை வந்து நல்ல பதமா எடுத்து கொடுத்துருச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். இதுல கோதுமை மட்டும் தான் பண்ணலாமா இல்ல மைதா மாவு பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி ராகி மாவு, கம்பு மாவு, அடை மாவு, என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மாவு ஐட்டத்துல எல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார், இதுல நான் இப்ப என்னென்ன காமிச்சிருக்கோம் அவ்வளவும் நீங்களும் வீட்டுல பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க வீட்டுல என்ன எக்ஸ்ட்ரா நிறைய காய்கறி செய்ய நிறைய காமிக்க முடியாது என்னால. அதனால இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க வீட்டுல வந்து கட் பண்ணிக்கலாம். கோதுமாவை பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அதுவே அழகா பிசைஞ்சு கொடுத்துருச்சு. இது மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 100 கிராம்ஸ் வச்சுக்கலாமே சார். இது மாதிரி ஒரு இப்ப நான் ஒரு 3 செகண்ட் நான் பிணைஞ்சிட்டேன், ஒரு 10 நிமிஷத்துல 1 கிலோ மாவு நான் வந்து கண்டிப்பா பிணைச்சுக்கலாம். ஆமா, ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலை. டக்குனு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு சப்பாத்தி போட்டீங்கன்னா அவ்வளவு சாஃப்டியா இருக்கும். ஓகேவா, இந்த இது வந்து எவ்வளோ நாள் வாரண்ட்டின்னு அந்த சார் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கேரண்டியே தரேன் சார். 1 இயர் கேரண்டி. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் கேரண்டி கார்டோடவே கொடுத்துருவோம். கார்டோட கொடுத்துருவோம். ஆமாம், சாப்பர் நம்ம ஹாட் ஸ்மார்ட் எலக்ட்ரிக் சாப்பரோடது. பின்னாடி வந்து கஸ்டமரோட டேட் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். 1 இயர்க்குள்ளே இந்த மோட்டர் ஏதாவது ஃபால்ட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்களே வந்து நம்ம மாற்றி கொடுத்துருவோம். இது முழுக்க முழுக்க எல்லாமே கோயம்புத்தூரில் தயாரிக்கிற மோட்டர் தான், நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் உங்களுக்கு ஹேண்ட் ப்ரெஸ் ஜூசர் வந்து ரொம்ப ஃபுல் சக்ஸஸாக நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம சேனல். அதுக்கு அடுத்து வந்து காய்கறியில் ஃபர்ஸ்ட் டெமோ நம்ம தான் பண்ணியிருக்கிறோம். ரேட் வைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். இதில் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் எக்கோன் இருக்குங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல், 3500 கிராம் காப்பர் வைண்டிங் மோட்டார், 1050 இந்த மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஏழுநூத்தி ஐம்பது ரூபா, 1750 இந்த மாடல். 1 இயர் மோட்டர் கேரண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல இருந்து கீழே போடுறேன் உடையவே உடையாது. ஓகே, அவர் மேலே கொஞ்சம் கூட புரோக்கனே ஆகாது. பங்குக்கு போட்டார், இப்போ என் பங்குக்கு நான் போட்டு காட்டுறேன். நல்லா பவுன்ஸ் ஆகுது, எதுவுமே ஆகலை.
எந்த கிராக்கு டென்ட்டும் எதுவுமே ஆகலை. நல்லா இல்லை. ஏன்னா சார் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலி கார்பனில் கிரேட் மெட்டீரியலில் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி நசுக்கிறேன் பாருங்க, உடையாது. கண்ணாடி கிடையாது. ஆமாம், இது வந்து கண்ணாடியோ எதுவுமே கிடையாது. ஓகே, இது எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் தாங்கக்கூடியது. பாலி கார்பனேட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓகே, ரொம்ப பவுல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஃபுட் கிரேடு வெர்ஜின் மெட்டீரியலில் தயார் பண்ணுறது தான், ரொம்ப அருமையாக இருக்கும். அதேமாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டிஸ் ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம். எதுவுமே மோசம் கிடையாது, எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார், ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வாங்கிக்கோங்க, நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான் இது. உங்களுக்கு சின்ன சின்ன யூசேஜ் எது இருந்தாலும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இது. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. ஓகே, அதான் கைஸ் வீடியோட என்டிங்க்கு வந்துட்டோம். இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எவ்வளோ நாள் நான் போகும் சார்? இங்கேருந்து நம்ம கொரியர் மூலியமாக அனுப்பிச்சிடறோம் சார். தமிழ்நாடு முறை ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரீ ஷிப்பிங் தான், ஃப்ரீ ஷிப்பிங். எந்த ஊருக்கு கேட்டாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே, அது மாதிரி கொரியர் சார்ஜ் எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு மட்டும் ப்ளஸ் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. ஓகே, அவங்களுக்கு மட்டும் வெளியூருக்கு, தமிழ்நாடை தவிர வேறு எந்த ஊராக. ஆமாம், ஒரு என்ன சார்ஜ் அவங்க கொரியரில் கேட்குறாங்களோ அந்த சார்ஜ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஒரு 150-200 ஆகும். அது மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். குவாலிட்டியை பொறுத்தவரை எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார், ரொம்ப நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி எல்லா காய்கறியிலுமே கட் பண்ணிக்கலாம். ஒரு கிச்சனில் ரொம்ப அவசியமான ஒன்று சார். நேரில் வந்தாலும் அதே ரேட்டு தான் நீங்கள் கொரியர்? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக இதே தான். நீங்கள் நேரில் வரணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் ஜிபே மூலியமாகவோ, பேங்க் ட்ரைங்களோட கம்பெனி ஸ்மார்ட் அசோசியேட் மூலியமாகவோ பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் அனுப்பிச்சு கொடுத்துருவோம் நம்ம. இதில் எதுவுமே வந்து ஃபேக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் போடுற 100% பேமெண்ட்டுக்கு நாங்கள் கட்டாயம் அனுப்பிச்சு கொடுத்துருவோம். அதில் 100% கேரண்டியாக நம்ம கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. தமிழ்நாட்டுனா 2 நாள், அவுட் ஆஃப் ஸ்டேட்னா ஒரு 3 நாள் 4 நாளில் போயிடும் சார். ஆமாம், கண்டிப்பாக போயிடும் சார். ஓகே, இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து திருச்சியில் கருமண்டபங்கிற இடத்துல இருக்குது. நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், ஃபோன் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுத்துறேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் வாசிக்கிறேன். பாய்.